சந்துரு மாதிரி ஒரு கண்ணியமான மனுஷனா இனி என் வாழ்க்கையில சந்திப்பேனான ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள கேள்வியா மாறி மாறி என்ன ஒரு வழி ஆக்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு யோகிய அப்புறம் எப்படி தாலி கட்டிட்டு உன் கூடவே இருந்தா அப்படின்னு என்னை தாராளமா கேட்கலாம். உன்னையும் குழந்தையையும் அசிங்கப்படுத்திட்டு பிறகு நான் இதுக்கு மேலையும் உசுரோட இருக்கணுமான்னு நான் யோசிச்சது. இந்த செகண்ட்ல நான் சாகணும்னு முடிவெடுத்தது இது எதுவுமே பொய்யில்ல ஸ்வேதா. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துறத விடவும் என் வயித்துல வளர்ற உன் குழந்தைய காப்பாத்தணும் தான் சந்திரவோட உண்மையான நோக்கமா இருந்தது. இதனா அதுக்கப்புறம் தான் உணர்ந்த தாலி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் சந்துருவை பொறுத்த அளவுல அது அவர் மிகப்பெரிய தர்ம சங்கடமா தான் உணர்ந்தாரு. நான் அதை புரிஞ்சுக்காம தான் அவர் மேல வேற வேற ஆசைகளை வளர்த்துக்கிட்ட ஸ்வேதாவோட வெறுப்பும் ராஜா ராம்சாரோட அருவருப்பான பேச்சும் எல்லாமே எனக்குள்ள சின்ன வைராக்கியத்தை ஏற்கனவே உண்டு பண்ணியிருந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன நானே நொந்துக்கிட்ட அதோட ஸ்வேதா டிவோர்ஸ்க்கு முடிவெடுத்து சந்துரு என் வீட்டுக்கு வந்த பின்னாடி எனக்கு என்னையும் பிடிக்காம போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ண அதையும் தாண்டி இப்ப ஸ்வேதா அபார்ஷன் வரைக்கும் வந்திருக்கான்னு கேட்டப்போ எனக்கு செத்துடலாம்னு தோணுச்சு. ஆனா நான் சாக விரும்பல, எங்கேயாச்சும் போய் வாழணும்னு விரும்புறேன். என் வயித்துல வளர்ற சந்திரோட குழந்தைய நானே நல்லபடியா வளர்த்துக்கிறேன். ஸ்வேதா குழந்தை தான் அந்த வீட்டுல நல்லபடியா வாழணும். எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், என்ன தேட வேண்டாம். சந்துரு மாதிரி ஒரு நல்ல மனுஷனை ஸ்வேதா டைவர்ஸ் பண்ணவே கூடாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாழணும். ஸ்வேதா மேல சந்துரு வச்சிருக்க காதலுக்கு அளவே இல்லை. ப்ளீஸ் ஸ்வேதா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இனி எனக்கு என் குழந்தை மட்டும்தான் லைஃப்ல எல்லாமே. இடையில என்னால ஏற்பட்ட அத்தனை குழப்பத்துக்கும் நம் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க.